நமசிவாய. நம்மளுடைய முக்கியமான ஏதாவது ஒரு விஷயம், அதாவது விருப்பம் வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப ஸ்மாலான விஷயத்துல சின்ன விஷயத்துமா நீங்க வந்து ஆரம்பிச்சுக்கலாம். அது வந்து உடனடியாக நிறைவேறுவதற்கு உண்டான ஒரு முறையை தான் இப்போ இது பார்க்க போயிடும். அதாவது பார்த்தோம்னா நமக்கு வந்து நாசி, இந்த நாசியை வந்து நம்ம வந்து வடகிழப்பிங்களே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சரசாஸ்திர விஷயங்களை பத்திலாம் நான் நிறைய பேசியிருக்கிறோம். நம்ம வந்து ரைட்ல வந்து ரைட் நாஸ்டர்ல நமக்கு வந்து பிரத்து வரும்பொழுது அது என்ன பலன், லெப்ட்ல வரும்போது என்ன பலன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம், இதை பத்தி கோர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்ப அது மாதிரியான ஒரு விஷயமாக தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்ம வந்து காலையில எழுந்த உடனே நம்மளுடைய ஏதாவது ஒரு விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எந்த மாதிரியான விஷயம் நம்ம வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயம் தான் இது. வந்து உங்களுக்கு வந்து முதலிலே நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக ஏதாவது ஒரு விருப்பத்தை, ஒரு உடனடியாக நிறைவேற வேண்டிய விருப்பத்தை நினைத்துக் கொள்ளுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடனடியாக எனக்கு வந்து இந்த ஒரு விஷயம் எனக்கு நிறைவேறணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா அந்த ஒரு விஷயம் வந்து நினைத்துக் கொண்டு காலை எழுந்த உடனே நீங்கள் வந்து இந்த நான் இப்ப சொல்ல போற விஷயத்தை வந்து நீங்கள் செய்து வந்தபோது கண்டிப்பான முறையிலே வெகு சீக்கிரமாக அதனுடைய பலனை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். 54 முறை 27 அல்லது 54 எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு ஃபாஸ்டா நடக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்துறேன். உங்களுக்கு வந்து இதை எவ்வளவு தடவை சாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா வந்து இதை எழுந்த உடனே நீங்க வந்து குளிச்சுட்டுலாம் போகணும்னு அவசியம் கிடையாது. எழுந்த உடனே நீங்க செய்து விட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கோங்க. அதுக்கு முன்னால பிரெத் வாட்ச் பண்ணணும். அது எப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். சோ இப்போ 27 அல்லது 54 அப்படின்றது சொன்ன இல்லையா, அப்ப நீங்க 54 முறை சொல்லும்போது கொஞ்சம் வேகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி, அது சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான விஷயம். இதுல வந்து ஆண் பெண் பாகுபாடுகள், பாகுபாடு இந்த சென்ஸ் வந்து பெண்கள் வந்து அவுட் ஆஃப் ஹவுஸ்ல இருக்கும்போது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி விஷயங்கள் இல்லை. ஏன்னா அது எவ்வளவு தூரம் சொன்னாலும் சரி திரும்ப திரும்ப அது ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் கமெண்ட்ல. ஸோ அது வந்து கமெண்ட்ல கேட்கறது போக போன் பண்ணி கூட கேட்கறாங்க. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஒரு விஷயத்தை பர்டிகுலரா பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது. தாராளமாக அவர்கள் இருவருமே செய்து வரலாம். நீங்க வந்து ஒரு உடல் தூய்மை அப்படின்ற ஒரு விஷயம், அதாவது வந்து திருமணமானவர்கள் உடல் தூய்மையாக இருந்தாலும் காலையில் எழுந்த உடனே உங்களுக்கு வந்து உடனடியாகவே இதை செய்து வருவது அதீத பலனை தரும். அந்த மாதிரியான இல்லாத சந்தர்ப்பங்கள்ல வந்து நீங்க வந்து குளிச்சு முடிச்சுட்டு செய்யறதுங்கிறது ஒரு பெட்டரா இருக்கும். பட் என்னன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து வெறும் எம்டி ஸ்டொமக்ல வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான ஒரு விஷயமாக எழுந்த உடனே செய்வது வந்து அதீத பலனை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். எவ்வளவு நாள் செய்யணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அப்ப அது எவ்வளவு நாள் செய்யணும்னா உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும் வரை நீங்கள் செய்து வரலாம். உடனடியாக ரொம்ப சீக்கிரம் ஒவ்வொருத்தருடைய நபருக்கு மாறுபடும். இந்த நாள்ல வந்து இவ்வளவு நேரத்தில் அவருக்கு வந்து சரியாயிடும் அப்படின்ற மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. அந்த மாதிரி ஏதாவது சொன்னோம்னா அது வந்து பொய் தான் சொல்லணும், இல்லைனா ரொம்ப சூப்பர்ஸ்டிஷியஸான விஷயமாக இருக்கும். ஸோ அப்போ அந்த இந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒரு சில பேருக்கு வந்து 2 நாள் 3 நாளே நடந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா 10 நாள் 20 நாள் அந்த மாதிரியான விஷயமாக கூட இருக்கிறது. ஒரு சில பேர் வந்து அவர்கள் வந்து அது பெரிய ஒரு நம்பிக்கை தன்மையோ இல்லாமலோ அல்லது வந்து அவங்க வந்து இதுல வந்து ரொம்ப அதீத ஒரு பெரிய விஷயம் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சுக்கிட்டு மல்டிபிள் விஷயத்தை நினைச்சுக்கிட்டு நெகட்டிவாக இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நடக்காமே கூட போயிருக்கு. அந்த மாதிரியான நபர்களும் கண்டிப்பாக இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ரெமிடியஸ் வந்து பலர் கமெண்ட் போடுறாங்க, எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கு நடந்திருக்கு. சொல்லிவிடும்போது உங்களுடைய வலது கால் மட்டும் உங்களுக்கு படுக்கையில இருந்து கீழே இருக்கட்டும். நீங்க வந்து கீழே தரையில படுக்கக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எர்த்துல வந்து உங்களுடைய ஒரு கால் பாதம் வந்து படும்படி, பாதம் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, பாதம் நம்ம எழுந்து வச்சு நடப்போம் இல்லையா, சோ அந்த பாதம் வந்து கால் பாதம் வந்து எந்த அதாவது ரைட் ரைட்டோட வந்து கால் வந்து அது ரைட்லயே வந்துட்டு இருந்ததுன்னா ரைட் காலை வந்து நீங்க வந்து வச்சிருங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் என்ன பண்ணுங்கன்னா லெப்ட் நாஸ்ட்ரல்ல வந்துட்டு இருந்ததுன்னா நீங்க அதை மாத்திக்கோங்க. அது பெருத்த மாத்து பண்ற மாத்துறதை பத்தியும் நான் நிறைய பேசியிருக்கேன். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து என்ன பண்ணுங்கன்னா அந்த ரைட் நாஸ்ட்ரல கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா லெப்ட் நாஸ்ட்ரல்ல இருக்கிறது வந்து நார்மல் ஆகும். லெப்ட்ல வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி விட்டீங்கன்னா ரைட்ல வரும் அப்படின்ற மாதிரியான விஷயம் ஆகும். கொஞ்சம் நேரம் ஆகும் அல்லது அந்த ஆம்பிட்ஸ்ல வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியான முறைகள் எல்லாம் சொல்லியிருக்கு. இப்பொழுது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ரைட்ல வரல மற்றபடி
வந்து இந்த ஒரு மந்திரத்திற்கு வேற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது, அனைவருமே செய்யலாம். விஷ் வந்து கண்டிப்பான முறையில அவர்களுக்கு வந்து சரியா இருக்கும். அந்த நோஸ்ல வந்து அவர்களுடைய விரல் அப்படிங்கிறது படுவது, அதாவது நோஸை வந்து தொட்டுக்கிட்டு இருக்கணும், க்ளோஸ் பண்ணிருக்கணும், ஒரு நாஸ்டில் வந்து க்ளோஸ் பண்ணிருக்கணும், ஒரு நாஸ்டில் வழியாக அவள் மட்டும்தான் பிரத்து வரணும், அதாவது வலது பக்கம் மட்டுமாக தான் வர வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருக்கிறது. ஓம் அஸ்வினி குமாராபியாம் நமக, ஓம் அஸ்வினி குமாராபியாம் நமக, இந்த மந்திரத்தினை தான் நீங்கள் கூறி வர வேண்டும். கண்டிப்பான முறையிலே நம்மளுடைய எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஒவ்வொரு விஷயம் இந்த ஒரு விஷயத்தை வந்து செய்து முடித்து விட்டு அது நிறைவேறவுடன் அடுத்த விஷயம் அந்த மாதிரியான ஒவ்வொரு விஷயமாக நம்ம வந்து வாழ்நாள் முழுவதுமே இந்த ஒரு விஷயத்தை செய்து கொண்டு வரலாம். எல்லாவித பயனும் தரக்கூடிய விஷயமாக இருக்கும். செய்து பயனடைங்கள். நம் சிவாய்.